சாணக்கியா வழங்கும் அதிரடி பட்டிமன்றம். மீண்டும் மோடி 400க்கும் மேல். வெற்று கோஷமா யதார்த்த களமா? ஏப்ரல் 7 ஞாயிறு காலை 10 மணிக்கு சுகுணா ஆடிட்டோரியம், நேரு நகர், கோயம்புத்தூர். பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் ஆதரவு பெற்ற ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியின் வெற்றி வேட்பாளர் VN வேணுகோபால், வாக்களிப்பீர் சைக்கிள் சின்னத்திற்கு. வளர்ச்சியும் வாய்ப்புகளும் தொடர தமிழும் தமிழகமும் தலை நிமிர மோடியின் கேரண்டி இருக்கு, பயம் எதற்கு? பெங்களூரு ராமேஸ்வரம் கஃபே குண்டு வெடிப்பில் பாஜக நிர்வாகிக்கு தொடர்புடையதாக வெளியான செய்திக்கு பாஜக மாநில துணைத் தலைவர் நாராயணன் திருப்பதி கண்டனம் தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள பதிவில், கர்நாடக ராமேஸ்வரம் கஃபே குண்டு வெடிப்பு தொடர்பாக பாஜக தொண்டர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் என்ற செய்தியை பெரும்பாலான ஊடகங்கள் வெளியிட்டுள்ள நிலையில் தேசிய புலனாய்வு முகமை அதை மறுத்துள்ளது. குற்றம் சாட்டப்பட்டவர்களுடன் படித்தவர்கள், வீட்டருகில் இருந்தவர்கள் என பலரிடம் குற்றவாளிகள் குறித்து விசாரித்து அறிந்து வருகிறோம். அது குறித்து தவறான தகவல்களை பரப்ப வேண்டாம் என தெரிவித்துள்ளது தேசிய புலனாய்வு முகமை. ஆனால் அதற்குள் சில தமிழக ஊடகவியலாளர்கள் பாஜகவை சேர்ந்தவர் கைது என வதந்தியை பரப்புவது அவர்களின் தொழிலுக்கு வெட்கக்கேடு என்றார்.